ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். ஸோ இன்னொரு ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கான ஒரு பெஸ்ட்டு வழி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து வீட்டில் பிளான்ஸ் வளர்க்கலாம். நீங்கள் வீட்டில் பிளான்ஸ் வளர்க்கும் போது டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். அது ஒரு பிளான்ட்டாக இருக்கலாம், ரெண்டு பிளான்ட்டாக இருக்கலாம், பட் பிளான்ஸ் வளர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தை வச்சுட்டு பிளான்ஸ் வளர்க்க ஆரம்பிங்க. ஒரு ஒரு நாளும் வந்து அது வளரும் போது, அதை பார்க்கும் போது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, நான் கொண்டு வந்து வச்ச ஒரு பிளான்ட்டு தான் இப்போ வந்து பூ விட்டுருக்கு. அதை பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை மொட்டு விட ஆரம்பித்ததுலேருந்து இப்போ பூ விட்டுருக்கு, அது வரைக்குமே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஒரே விஷயம் தான், நமக்கு வந்து லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நம்ம பண்ணிட்டு வந்தால் ஹாப்பியாக இருக்கணும், இல்லை பெரிய விஷயங்கள் எனக்கு லைஃப்பில் நடந்தால் தான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்ற எண்ணத்தை மாற்றி, ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நான் ஹாப்பி பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பயுமே நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. ஸ்ட்ரெஸ் எப்பயுமே உங்ககிட்ட தள்ளியே இருக்கும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. ஸோ நேற்று வந்து நான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ போட்டதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு, ஒரு சிஸ்டர் தான் அமைச்சிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸ்ட்ரெஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்குலாம் எப்படி வரும், அவங்களுக்கு படிக்கிறது மட்டும் தானே வேலை, மற்றபடி அவங்களுக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் வரும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க தான் ஸ்ட்ரெஸ் லெவல் இன்னும் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு போலீஸ் எக்ஸாம்க்கோ இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் டெஃபினட்டாக அதிகமாக இருக்கும். அது காரணம் என்னென்னா, நம்ம வந்து முக்காவாசி பேர் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு தான் படிக்க வந்திருப்பீங்க. ஸோ டிகிரி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கும், நம்ம ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கும்னா, நம்ம ஒரு வேலைக்கு போயிடுவோமா அப்படின்னு தான் இருக்கும். அந்த டைமில் வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் போக போக என்னென்னா, அவங்களுக்கு அந்த பொறுமை இருக்காது. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரெசியூம் கொடுத்து நாளைக்கு வேலை செய்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதணும், அந்த எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இது ஒரு ப்ராசஸ் தான் இது. ஸோ அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம், பட் உங்கள் ஃபேமிலி உங்கள் சுற்றி இருக்கவங்களாம் வெயிட் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. அப்போ அவங்களுக்கு அந்த பொறுமை இல்லைன்னா டெஃபினட்டாக சில வார்த்தைகள் மூலமாக அதை வெளிப்படுத்துவாங்க, ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து உங்கள் மைண்டை நல்லா வச்சுக்கிட்டு படிக்கணும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு வெளில வரலான்றதுக்காக தான் இந்த வீடியோலாம். ஸோ அந்த மெயில் அனுப்பின சிஸ்டருக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இருக்கும் சிஸ்டர், இவங்களுக்கு தான் இருக்கும், இவங்களுக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது. இன்னும் கேட்க போனால், காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமாகவே ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட், குட் மார்னிங்.